ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்னைக்கு இந்த பிஜியான் ஹேண்டி சாப்பர் மினி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 545. இதில் விஜிடபிள் மட்டும்தான் கட் பண்ணலாமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதில் விஜிடபிள், ஃப்ரூட்ஸு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்லாம் கட் பண்ணால் அவ்வளோ ஒரு சின்ன சின்ன பீசஸாக வருது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ப்ரைஸ், அதாவது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 249. உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பில்லெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இதை பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. குவாலிட்டி இது பார்க்கும் போதே தெரியுது. பிஜியானோட லோகோ இது இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை புல் பண்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 பிளேட்ஸ் இருக்குங்க. இதுல இந்த பிளேடு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த பவுலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளேடோட ஷேப் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை, அந்த அதாவது வந்து 3 டைரக்ஷனில் இருக்குது. அதனால் காய்கறியாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் நல்லா கட் பண்ணுது. இந்த நோப் வந்து அந்த பிளேட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணா இந்த இடம் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கிறது ஒரு சின்ன சவுண்ட் வரும், அதுலயே நமக்கு லாக் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஃபுல் ரோப்பையும் இழுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா, அடிப்பக்கம் வந்து நம்ம வந்து சாப், அதாவது காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு கட் பண்ணும்போது இந்த சாப்பர் வந்து மூவ் ஆகாத இருக்கிறதுக்கு அடியில் ஒரு ரப்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ காய்கறி எல்லாம் எப்படி கட் பண்ணலான்ட்டு பார்ப்போம் வாங்க. ஆனியன் கட் பண்ணும்போது அதில் உள்ள அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிடணும், ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஓரளவு ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோப் வந்து புல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேடில் எல்லா பக்கமும் காய்கறியாக இருக்கட்டும் ஆனியனாக இருக்கட்டும் அது மாதிரி போடணும். ஒரே பக்கம் போட்டோம்னா நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து இழுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட், குடமிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆப்பிள், அப்புறமா கொய்யாப்பழம், இது மாதிரி நிறைய கட் பண்ணி அழகாக ரொம்ப ரொம்ப அருமையாக கட் பண்ணுறாப்புல நல்லா இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். வெங்காயத்துலேருந்து ஜூஸ் கூட வராமல் அவ்வளோ ஒரு பொல பொலன்னு இருக்குது. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு சில காய்கறிகளை மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கேரட் இந்த லெவலுக்கு பொடியாக நறுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட் ரஃப்பாக இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் அவ்வளோ கேரட் பொரியல் ரொம்ப ரெடி ஆகிடும், ஈஸியாக ரெடி ஆகிடும் கேரட் பொரியலுக்கு. நம்ம வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் அந்த நாப் வந்து பிளேடில் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் கேப்பேஜ் எல்லாமேங்க, நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தயங்காமல் இந்த ப்ராடக்டை வாங்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. இது வந்து
நான் வந்து என்னுடைய ஓன் பர்பஸ்க்கு வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து கேபேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நடு தண்டை வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் ரஃப்பாக போடுறோம். நான் இதில் வந்து அவரைக்காய் கூட கட் பண்ணி பார்த்தேங்க, நல்லா வந்தது. நீங்கள் இன்னும் பீன்ஸ் கூட போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும். இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. எப்போயுமே ஆஃபர் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 299 போட்டிருந்தது, திடீர்னு பார்க்கும்போது 249 எனக்கு கிடச்சிது, ரொம்ப ஹாப்பி. காய்கறிகளை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகனியா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.